மிளகு கறிக்கு தேவையான பொருள்லாம் இங்க வாங்கிட்டு இருக்கோம். Guys, welcome to Cupcake channel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன். Wear mask, stay home, stay safe. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பெரிய வெங்காயம் நீ எடுத்து நீல நிலமா அரைச்சுக்கணும். கொஞ்சமா கொத்தமல்லியை பொரிச்சு வச்சுக்கங்க. நம்ம போய் நாய கூட போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமே போதும். இது காரம் அதிகமாக இருக்கும். ரெண்டு கிலோ தகுந்த மாதிரி பச்சை மிளகாயே வாழ்வாள் அரைஞ்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரைஞ்சி வச்சாச்சு, தீயும் பற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க போகலாம். 100 கிராம் கடலெண்ணெய், வெட்டி வச்ச வெங்காயம், நல்லா வதங்கிட்டோம் பொன்னிறமாக ஆகட்டும். ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு கை விழுது. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. புதினா மல்லி ஒரு கையளவு. வெட்டி வச்ச நாட்டுக்கோழி 2 கிலோ போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுங்க. தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏப்பா கறி நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். கறியோட மனம் அருமையா இருக்குதுப்பா. கடைசியா கொத்துமல்லி மனத்துக்கு. நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட போலாம். நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ரெடி. ஒரே நாளில் நைட்டு எல்லா நெஞ்சு சொல்லியும் போயிடும். நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் வேற லெவலில் வந்திருக்குங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் அருமையாக இருக்குது. வேற லெவலுங்க. பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.